وإذا كان عليه حقوق فليؤديها إلى أصحابها إن تيسر له ذلك. மரணிப்பதற்கு முன்னால் மரணிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர், அவர் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் ஏதேனும் இருந்தால், அவர் செலுத்த வேண்டிய உரிமைகள் அமானிதங்கள் ஏதேனும் அவருடைய கணக்கில் அவருடைய பெயரில் இருந்தால், உரியவரிடத்தில் அவரால் இயன்ற அளவிற்கு அதை நிறைவேற்றிவிட வேண்டும். சும்மா நம்ம தத்துவம் பேசிக்கிட்டே போறதல்ல மனிதனுடைய வாழ்க்கை. நான் மரணிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே விதியை புரிந்து கொள்கிறேன், நான் வந்து தற்கொலை நோக்கி எல்லாம் போல அல்லாஹ் நாடுறதா நடக்கும், இதெல்லாம் ஓகே, இவைகளெல்லாம் தத்துவங்கள் தான். ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான பிராக்டிக்கலான ஒரு விஷயங்கள் இருக்கிறது. அது என்ன? உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமைகளை நீங்கள் நிறைவேற்றியிருக்க வேண்டும். அமானிதம் உங்களிடத்தில் இருந்தால் அதை உரியவரிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். சரியா, கடன் வாங்கி இருந்தால் முக்கியமாக அந்த கடனை என்ன செஞ்சிருந்த கரெக்டான முறையில் திருப்பி கொடுத்து விட வேண்டும். சரி, மரணிக்கிற நேரத்தில் எனக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லைன்னா உங்கள் வாரிசுகள் இடத்துல என்ன செய்யணும்? நீங்கள் அதுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு போக வேண்டும். வாரிசுகள் இல்லை, எனக்கு கடன் அடைப்பதற்கு தகுதியானவர்கள் இல்லை, யாரிடத்தில் கடன் வாங்கினீர்களோ அவர்களை கூப்பிட்டு என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடித்து விட்டுத்தான் போக வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, அதே போட்டு கடன் கொடுத்திருப்பவர்களும் கடன் வாங்கியவர்களுடைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு, குறிப்பாக மரணத்தருவாயில் அவர்கள் அந்த அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பலகீனத்தை மனதில் வைத்து நெஞ்சில் ஈரத்தை அவர்கள் வந்து உருவாக்கி அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும்? மன்னிக்கக்கூடிய தன்மையும் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் நூலாசிரியர் சொல்றாங்க, வஇதா கான அலைஹி ஹுகூகுன் ஃபல்யுஅத்திஹா இலா அஸ்ஹாபிஹா இன் தயஸ்ஸர லஹு தாலிக் வஇல்லா அவ்ஸா பிதாலிக். அவர் செலுத்த வேண்டிய கடமைகள் ஏதேனும் இருந்தால் அவரால் முடிஞ்ச என்ன செஞ்சிடணும்? நிறைவேற்றிவிட வேண்டும். இல்லையே, யாரால் அதை நிறைவேற்ற முடியுமோ, இவருக்கு பாத்திரசாலியாக பாக்கி அதாவது இவருக்கு வாரிசுகளாக யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட அவர் என்ன செஞ்சிடணும்? வசியத் செய்து விட்டு போயிட வேண்டும். அதுக்கு ஷேக் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை, ஒரு ரெண்டு ஹதீஸை கொண்டு வராங்க, ரொம்ப முக்கியமானது. மன் கானத் இந்தஹு மத்லமத்துன் லி அஹீஹி மின் இர்திஹி அவ் மாலிஹி ஃபல்யுஅத்திஹா இலை. யார் யாரிடத்தில் தன்னுடைய ஒரு சகோதரனுடைய சகோதரனுக்கு சொந்தமான மானமோ பொருளோ இவரிடத்திலே இருக்கிறதோ, ரெண்டுத்தையும் ரசூல் சாஹிப் சொல்கிறாங்க. உயிர் வாழும்போது நீங்கள் வாங்கின கடன் மட்டும்தான் அமானிதம் நினைக்கக்கூடாது. அவரை நீங்கள் எதையாவது அசிங்கப்படுத்தியிருந்தா, அவமானப்படுத்தியிருந்தா, அவரை பற்றி தகாத வார்த்தைகளை பிரயோகம் செய்து அவர்களுடைய மதிப்பிற்கு ஏதேனும் ஒரு களங்கத்தை நீங்கள் ஏற்படுத்தியிருந்தால், அவருடைய கண்ணியத்தை குலைத்திருந்தாலோ அதில் ரொம்ப கவனமாக அவரை கூப்பிட்டு நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு வாங்கிவிட வேண்டும். இன்னைக்கு கூட நம்ம சமுதாயத்தில் ஹஜ்ஜுக்கு போகும்போது பெரும்பாலும் இதை செய்வார்கள். ஹஜ்ஜுக்கு போகும்போது அதை செய்யணுங்கிறது சட்டம் இல்லை, ஆனால் ஏன் செய்கிறாங்கன்னா அதில் ஒரு தத்துவம் இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் போகிறாங்க, போயிட்டு திரும்ப வருவோமோ இல்லையோ, போகிற இடத்துலேயே கூட நமக்கு மவுத்து அல்லாஹ் விதிச்சிருந்தான்னா மவுத்து வந்துடும். அப்போ அந்த மவுத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை பர்ஃபெக்ட் ஆக்கிடணும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸே அதுதான், அல்லாஹும்ம ஜஅலில் மௌத்தராஹ தன்லி மின் குல்லி ஷர், அனைத்து விதமான தீமையிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டதாக என்னுடைய மரணத்தை ஆக்குவாயாக. அப்போ அதனால தான் நம்ம ஊரில் என்ன செய்வாங்க, அஜிக்கு போகும்போது எல்லாத்தையும் பிடிச்சி நான் அவங்க எதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் ஆக்சுவலி அது வந்து ஹஜ்ஜுக்கு போகிறவரை தான் கேட்கணும்ட்டு இல்லை, முக்கியமாக உண்மையாலுமே யாருக்கு கேட்கணும் தெரியுமா? மீளா பயணத்துக்கு போகிறாரு, அவர் தான் அதை கேட்கணும். அவர் என்ன செய்யணும்? கரெக்டாக அது மாதிரி இதுமாதிரி அவங்களை அவமானப்படுத்தியிருந்தேன், உங்களை பற்றி புறம் பேசிட்டேன், உங்கள் கூட நான் அவ்வளோ நாளாக பேசாமல் இருந்துட்டேன், அல்லாவுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்லாம் நம்ம என்ன செய்யணும்? பேசி அந்த உலகத்தின் கணக்கை தீர்த்துட்டு அவர் வந்து ராகத்தாயிரனு. ஏன்னா ரசூல் சலாஹ் சொல்கிறாங்க, ஃபல்யுஅத்திஹா இலைஹி, அந்த அமானிதத்தை அவர் உரியவரிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். கபில் ஐயத்திய யோமுல் கியாமத்தி லா யுக்பலு பீஹி ஃபீஹி தீனாரன் வலா திருஹம், தீனாரோ திருஹமோ அங்கீகரிக்கப்படாத ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த மறுமையினால் வருவதற்கு முன்னாடி அவர் என்ன செய்யணும்? அந்த கணக்கு அவர் வந்து தீர்த்தரணும். இன் ஏன் அந்த மறுமையினால் என்ன நடக்கும்? இன்கான் அலஹு அமலுன் சாலிஹன் உஹிதமின், அவரிடத்தில் ஏதேனும் நல்லறங்கள் இருந்தால் இவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நல்லறங்கள் எடுத்து தரப்பட்டுவிடும். வைன்லம் யக்குல்லஹு அமலுன் சாலிஹ், இவரிடத்திலே நல்லமல்கள் எதுவும் இல்லை என்றால், உஹிதமின் சையிஆதி சாஹிபிஹி ஃபஹுமிலத் அலைஹி, இவரால் பாதிக்கப்பட்டவர்களிடம் உண்டான அந்த தீமைகள் பெறப்பட்டு அதை எடுத்து இவர் மீது சுமத்தப்பட்டுவிடும். இந்த செய்தி புகாரியிலே வருகிறது, பைஹக்கியிலே வருகிறது. அதே போன்று இதே கருத்தை வலு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த முஃப்லிஸ் என்கிற ஹதீஸ், வாழ்ந்து கெட்டவன், திவாலானவன், பாப்பர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு செய்தியை நூலாசிரியர் கொண்டு வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே ஒரு வாட்டி தன் தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள், ததுரூன மனில் முஃப்லிஸ், வாழ்க்கை இழந்தவன் யாரென்று உனக்கு தெரியுமா? வாழ்ந்து கெட்டவன் யாரென்று உனக்கு தெரியுமா? திவாலானவன் யாரென்று உனக்கு தெரியுமா? திவாலானவனா புரியுதா? கையில் ஒன்றுமே இல்லைன்னு மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறானவன் தான் திவாலானவன். சரிதானா? இந்த நம்ம ஊரில் நிறைய பணக்காரர்கள், லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள் எல்லாம் வங்கிகளை ஏமாற்றுவதற்கு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து விட்டு பறந்து விடுவார்கள்.
அந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட ஏமாற்ற முடியாது. உண்மையாலுமே அங்கே ஒருத்தர் இருக்கிறான் மஞ்சள் நோட்டீஸ்காரன், யார் அவன்? உடனே சஹாபாக்கள், அல் முஃப்லி சுஃபீனா மன்லா தராஹி மலஹு வலா மச்சா, யாரிடத்தில் காசு இல்லையோ பொருள் இல்லையோ அவன் தான் அல்லாஹ்வின் தூதரேங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, என்னுடைய உம்மத்தில் உண்மையான முஃப்லிஸ் யாருன்னா, உண்மையான அந்த திவாலானவன் யாருன்னா, மறுமை நாளில் தொழுகையை கொண்டு வருவான், நோன்பை கொண்டு வருவான், தான தர்மங்களின் நன்மைகள் எல்லாவற்றையும் கொண்டு வருவான். ஆனால் வருகிற போதே யாரையாவது திட்டியிருப்பான், யாரையாவது அவதூறு சொல்லியிருப்பான், யாருடைய பொருளையாவது தகாத முறையிலே சாப்பிட்டிருப்பான், யாருடைய ரத்தத்தையாவது ஓட்டியிருப்பான், யாரையாவது அடித்திருப்பான். இப்படி உலகத்தில் என்னெல்லாம் நம்ம தப்பு செய்வோமோ அந்த தப்பை பூரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஸ்ட் அவுட் பண்றாங்க, பட்டியல் போடுகிறார்கள். போட்டுவிட்டு ஃபயூதா ஹாதா மின் ஹசனாத்திஹி வஹாதா மின் ஹசனாத்திஹி, இவருக்கு இந்த நன்மைகள், அவருக்கு கொஞ்சம் நன்மைகள், பாதிக்கப்பட்டவர்களை பூரா வச்சு அல்லாஹ் பைசல் பண்றான். இன்னைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் நம்ம அனைவரையும் இது போன்ற சூழ்நிலைகள் வராமல் பாதுகாப்பானாக. அதே போல் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஃபைன் ஃபுனியத் ஹசனாத்துஹு கபில் அன் யுக்தா மா அலைஹி உஹித மின் ஹதாயாஹும் ஃபதுரிஹத் அலைஹி ஸும்மா துரிஹா ஃபின்னார். எப்படி? அதாவது இவருடைய அந்த கணக்கு தீர்க்கப்படுவதற்கு முன்னால் இவருடைய நன்மைகள் தீர்ந்து விட்டால், கணக்கு தீர்க்கப்படுவதற்கு முன்னால் இவருடைய நன்மைகள் தீர்ந்து விட்டால், அவர்களுடைய தவறுகள் எல்லாம், இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் பாவம் செஞ்சுட்டு வந்திருப்பாங்களே, அதை எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து இவன் கணக்கில் போட்டு கடைசியில் துரிஹஃபின்னார், நரகத்திலே அவன் எரியப்பட்டு விடுவான். அதே போன்று இன்னொரு ஹதீஸையும் நூலாசிரியர் கொண்டு வருகிறார், மண் மாச்சவாலைஹி தைனுன் ஃபலைஸ ஸம்ம தீனாருன் வலா திரஹமுன் வலாக்கின்னஹல் ஹசனாத் வஸ்ஸய்யிஆத். யார் ஒருவன் அதாவது கடன் இருக்கும் நிலையில் மரணித்து விடுகிறானோ, கடன் இருக்கும் நிலையில் மரணித்து விடுகிறானோ, மரணித்து விட்டால் அது தீனாராகவோ திருகமாகவோ அந்த கடன் அவனிடத்திலே வசூலிக்கப்படாது, மாறாக நன்மைகளாகவும் தீமைகளாகவும் அந்த கடன் வசூலிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு இன்னும் ரெண்டு மூணு ஹதீஸ்களை கொண்டு வராங்க, பட் எல்லோரும் சற்றேற குறைய ஒரே கருத்து கொண்ட ஹதீஸ்களாக இருப்பதனால் நம்ம என்ன செய்யணும், இவைகளை புரிந்து கொண்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்.